ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டில் வந்து கிடைக்கிறதுக்கு பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எளிய முறையில் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் பெறுகிறதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு பெண்கள் என்ன மாதிரி விஷயம் செய்யணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே எழுந்து சாணம் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அப்படி சாணம் தெளிக்கும் பொழுது வாசலில் நோக்கி நம்ம தெளிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முறை. அதாவது வாசல்லிருந்து வீட்டை நோக்கி பார்த்தா மாதிரி சாணம் தெளிக்கிறது தான் ஒரு சிறப்பு. சாணம் தெளித்ததுக்கப்புறம் நம்ம கோலம் போடுவோம் இல்லையா? அப்படி கோலம் போடும் போது நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் பிரார்த்தனை மட்டும் இல்லைங்க, கோலம் போடும் போது நீங்கள் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கோலம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த மந்திரம் நான் சொல்கிறேன், நீங்கள் கோலம் போடும் போது 21 தடவை அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே கோலம் போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது ஒரு உண்மை. அந்த மந்திரம் என்னன்னா, ஓம் தன தானிய லக்ஷ்மியை வசி வசி வசியை நமஹ. இன்னொரு முறை சொல்கிறேன், ஓம் தன தானிய லக்ஷ்மியை வசி வசி வசியை நமஹ. இந்த மந்திரத்தை காலையில் நீங்கள் கோலம் போடும்போது 21 முறை உச்சரிச்சுக்கிட்டே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்புறம் லக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்யறதுக்கு ஏகாதசி, கார்த்திகை, செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் வீட்டை நம்ம மொழுகணும் அப்படின்னா லக்ஷ்மி வாசம் செய்யறது ஒரு உண்மையான ஒரு விஷயங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நேரத்தில் சுமங்கலி அழைச்சி அவங்களுக்கு குங்குமம், மஞ்சள், பூ, தண்ணீர் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். நம்ம கொடுக்கும்பொழுது ஒரு சிறிய பூஜை பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் ஐஸ்வர்ய லக்ஷ்மி மந்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி மந்திரத்தை சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாயை கமலதாரண்யை சக்தியை சிம்ஹவாகினியை பாலாயை ஸ்வாஹா, ஓம் குபேராய நமஹ, ஓம் மகாலட்சுமியை நமஹ. திரும்பவும் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாயை கமலதாரண்யை சக்தியை சிம்ஹவாகினியை பாலாயை ஸ்வாஹ, ஓம் குபேராய நமஹ, ஓம் மகாலட்சுமியை நமஹ. 108 முறை அந்த பூஜையில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுமங்கலியை வெள்ளிக்கிழமை நாட்களில் கூப்பிட்டு குங்குமம், பூ, மஞ்சள், தண்ணீர் கொடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, வழங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அப்புறம் பூஜையப்போ நம்ம லக்ஷ்மிக்கு வைக்கக்கூடிய பூ அவங்களுக்கு உகந்த, அந்த மகாலட்சுமிக்கு உகந்த செந்தாமரை மலரை வச்சிங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்றது ஒரு உண்மை. அதை வச்சு பூஜிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்பர்களே, எல்லோருடைய வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சமும் செல்வமும் பெருகணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. எல்லாருமே சுபிட்சமா வாழணும் அப்படின்னு எங்க ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியா பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். அன்பர்களே, நன்றி, வணக்கம்.